unit already trapezoidal rule, Simpson rule for a single integral paatham. Sometime we are expecting the question for trapezoidal rule for double integral as well as trapezoidal rule for Simpson rule for double integral. So trapezoidal for double, Simpson rule of double integral paakkara varadhukku possibility irukudhu. So appo andha vela vandu நம்ம ட்ரெபிசாய்டல் ரூல் அப்படிங்கிற போதும் சிம்சன் ரூல் அப்படிங்கிற போதும் எப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ட்ரெபிசாய்டல் ரூல் ஆஃப் டபுள் இன்டெக்ரல், சிம்சன் ரூல் ஆஃப் டபுள் இன்டெக்ரல், ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி சிங்கிள் ட்ரெபிசாய்டல் ஃபார் ஆஃப் சிங்கிள் இன்டெக்ரல், சிம்சன் ரூல் ஆஃப் சிங்கிள் இன்டெக்ரல் பார்த்தோம். ஸோ அது வந்து ரெண்டு டாப்பிக்கில் ஒரு 16 மார்க் கூட கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, ஏதாவது ஒரு 16 மார்க். ஸோ இப்போ ட்ரெபிசாய்டல் ரூல் ஆஃப் டபுள் இன்டெக்ரல்ங்கிற போது இதனுடைய வேல்யூவேஷன் கண்டுபிடிக்கிற சொல்லுவாங்க. ஸோ தி டேபிள் மஸ்ட் பி நீடட், டேபிள் மஸ்ட் பி நீடட், எக்ஸ் வேல்யூ இருக்கும், ஒய் வேல்யூ இருக்கும். So we have to make it the table. X க்கு வேல்யூ இங்கே இருக்கும், Y க்கு வேல்யூ இருக்கும். ஸோ இது வந்து ஃபோர் கார்னர், ஃபோர் கார்னர் வேல்யூ. ஸோ ஃபோர் கார்னர் ட்ரெபிசாய்டல் ரூல் வி கேன் மேக் இட் த ஃபார்முலா. ட்ரெபிசாய்டல் ரூல் ஐ ஈக்குவல் டு ஹைச் கே பை ஃபோர் இன்டு ஹைச்ங்கிறது லென்த் ஆஃப் தி எக்ஸ் இன்டர்வல், ஸோ கேங்கிறது லென்த் ஆஃப் தி ஒய் இன்டர்வல். ஸோ ஒய்யினுடைய இன்டர்வல்டேலேருந்து எக்ஸினுடைய இன்டர்வல்டேலேருந்து ஹைச் கே பை ஃபோர் இன்டு சம் ஆஃப் தி ஃபோர் கார்னர் வேல்யூ, சம் ஆஃப் தி ஃபோர் கார்னர், சம் ஆஃப் தி ஃபோர் கார்னர் வேல்யூ. ஸோ கார்னர் வேல்யூ ப்ளஸ் டூ இன்ட்ரூ, இந்த நாலு கார்னர் வேல்யூ எடுத்துக்கணும், டூ இன்ட்ரூ த ரிமைனிங் வேல்யூ ஆஃப் தி பவுண்டரி. ஸோ அந்த கார்னர் போக, ஸோ ரிமைனிங் வேல்யூ ஆஃப் தி பவுண்டரி, ரிமைனிங் வேல்யூ ஆஃப் தி பவுண்டரி, ரிமைனிங் வேல்யூஸ் ஆஃப் தி பவுண்டரி, பவுண்டரி வரும் ப்ளஸ் ஃபோர் இன்ட்ரூ இன்டீரியர். ஸோ இன்டீரியர் ஆஃப் தி நோட்ஸ், இன்டீரியர் வேல்யூ. So interior value of these things அப்படிங்கிற அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா வில் கெட் த ஆன்சர் வெரி ஈஸிலி. ஒரு நியூமரிக்கல் டேட்டாவுடைய டபுள் இன்டகிரேஷன் கால்குலேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஸோ சிம்சன் ரூல் ஆஃப் டபுள் இன்டகிரலுக்கு வி கேன் அப்ளை தி 141 ஐடியாஸ் ஆஸ் வெல் அஸ் 14241 ஐடியாஸ் அதுலேருந்து ஈஸியாக ஃபார்முலாவை பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஸ்டடி த ஃபார்முலா. ஸோ அப்போ அந்த மாதிரி இது டூ மார்க் கொஸ்டின்ஸ் கூட ட்ரெபிசாய்டல் ரூல் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி சிம்சன் ரூல் ஃபார் ஆஃப் டபுள் இன்டெக்ரல் அப்படின்னு ஃபார்முலா எழுதுறது கேட்டாங்கன்னா எழுதிக்கணும். ஸோ வில் கோ டு ஒன் ப்ராப்ளம் ஃப்ரம் தி ட்ரெபிசாய்டல் ரூல் அண்ட் ஆல்சோ வி ஆர் கோயிங் டு ஒன் ப்ராப்ளம் ஃபார் தி சிம்சன் ஆஸ் வெல் அஸ் ட்ரெபிசாய்டல் கம்பைன்ட் டுகெதர். நோ ஸோ எவால்வேட் தி டபுள் இன்டெக்ரல் யூஸிங் ட்ரெபிசாய்டல் ரூல் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த டபுள் இன்டெக்ரல் வரும்போது டேபிள் வந்து கொடுக்க மாட்டாங்க, வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் தி டேபிள் ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம எந்த வேல்யூவை கால்குலேட் பண்ணுமோ அது நம்ம ஐ அப்படின்னு எடுத்துக்கிறோம். டு ஃபைண்ட் ஐ ஈக்குவல் டு 0 to 1 0 to 1 டிஎக்ஸ் டிஒய் பை 1 + x + y அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதிலிருந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு அப்படின்னா, ஸோ டபுள் இன்டெக்ரலுக்கும் டிஎக்ஸ் டிஒய்க்கும் பிட்வீனில் உள்ள வேல்யூவை எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்னு எடுத்துக்குங்க. ஸோ 1 + x + y. ஸோ இங்கே எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா டிஎக்ஸ்னா, ஸோ இது எக்ஸோட லிமிட், எக்ஸோட லிமிட் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 0 to 1. ஸோ வித் ஹைச் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, ஹைச் ஈக்குவல் டு 0.5. ஸோ இந்த ஹைச்சை வந்து டெல்டா எக்ஸ்ன்னு கூட கொடுப்பாங்க நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 0.5, தேர்ஃபோர் அப்போ எக்ஸுக்கு வேல்யூ 0 to 1 0.5 வச்சு ஸ்ப்ளிட் பண்ணணும், 0 அப்புறம் 0.5 ஆட் பண்ணால் 0.5, 0.5 கூட இன்னொரு 0.5னா 1, எக்ஸுக்கு வேல்யூ கிடச்சிடும். ஸோ ஒய் வேரிஸ் ஃப்ரம் ஒய்க்கு ரேஞ்ச் வந்து 0 to என்ன கொடுத்துருக்குறாங்க 1. ஸோ வித் கே ஈக்குவல் டு 0.25 கொடுத்துருக்குறாங்க. கே வந்து டெல்டா ஒய்னு கூட கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு. தேர்ஃபோர் ஒய் ஈக்குவல் டு 0 0.25. ஸோ இதுக்கு கூட ஒரு 0.5 0.75 1. ஸோ ஒய் வேல்யூ எக்ஸுக்கு வேல்யூ கிடச்சி ஒய்க்கு வேல்யூ கிடச்சி. ஸோ வி ஆர் மேக்கிங் தி டேபிள். ஸோ ஒரு டேபிள் மேக் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய். எக்ஸுக்கு வேல்யூ என்ன இருக்குன்னா 0, ஸோ அப்புறம் 0.5, ஸோ அப்புறம் 1. ஸோ இவ்வளோ தான் எக்ஸுக்கு வேல்யூ இருக்குது.
So y के value என்ன இருக்கு அப்படினா 0 அப்புறம் 0.25 அப்புறம் 0.5 சோ 0.75 அப்புறம் 1 அப்படினு வந்துரு அவ்வளவுதான் சோ இது வந்து y க்கு வேல்யூ சோ இந்த டேபிள வந்து we can find out f of x, y equal to 1 by 1 plus x plus y calculator மட்டும் போதும் அவ்வளவுதான் சோ இப்போ இந்த டேபிள் வேல்யூ வேணும்னா x equal to 0 y equal to 0 இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும் சோ 1 அப்படினு கிடைக்கும் சோ அப்போ இந்த டேபிள் வேல்யூ வேணும் அப்படினா x இருக்கிற இடத்துல 0.5 y இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணி இப்படி டேபிளை ஃபில் பண்ணிரலாம் 0.6667 அப்படினு கிடைச்சிரும் so in the table அப்படிங்கற போது x க்கு வேல்யூ 1 போடணும் so y க்கு வேல்யூ 0 so 1 by 1 plus 1 plus 0 so 1 by 2 அப்படினு கிடைக்கும் 0.5 அப்படினு கிடைச்சிரும் 0.5 இப்டி இதே மாதிரி ஒவ்வொரு பாக்ஸையும் ஃபில் பண்ணனும் 0.25 0.25 0.8 so அடுத்த வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படினா 0 so இது வந்து 0.8 அப்படினு கிடைச்சிரும் 0.8 0.8 0.8 0.3714 0.3714 அப்புறம் அதே மாதிரி இந்த வேல்யூ இந்த டேபிள் வேணும்னா x இருக்கிற இடத்துல 1 போடணும் சோ இங்க இது வந்து 1 0.25 சோ அப்போ 1 0.25 அப்படின்னா x இருக்கிற இடத்துல 1 y இருக்கிறதுல 0.போட்டிங்கன்னா 0.444 0.5 என்ன கிடைக்கும் அப்படின்னா 4444 அப்படின்னு கிடைச்சிடும் அப்புறம் அதே மாதிரி 0.0.6667 அப்படின்னு கிடைச்சிடும் அப்புறம் 0.5 0.5 சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா 0.5 கிடைக்கும் 0.5 இது 0.4 அப்படின்னு கிடைக்கும் ஸோ அடுத்தது இதில் ஃபில் பண்ணுறது 0.5714 0.5714 அப்படின்னு கிடைக்கும் அப்புறம் அடுத்தது இதில் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.4444 அப்படின்னு கிடைச்சிரும் 0.4 0.36 36 36 அப்படின்னு கிடைக்கும் ஸோ இது 1 0 போட்டோம் அப்படின்னா 1 0 போட்டோம்னா 0.5 கிடைக்கும் ஸோ 1 0.5 போட்டோம் அப்படின்னா 0.4 கிடைக்கும் 0.4 0.3 3 3 3 0.3 3 3 0.3 3 அப்படிங்கிற அந்த வேல்யூ கிடைச்சிடும் ஸோ 0.5714 0.5714 0.5714 அப்படின்னு வந்து இதை கேல்குலேட் பண்ணும்போது ஸோ இப்படி டேபிள் கண்டுபிடிக்கணும் ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ வில் ரிமைண்ட் யூ ஸோ எவாலுவேட் யூசிங் ட்ரெபிசாய்டல் ரூல் ஸோ டபுள் இன்டெக்ரல் ஆஃப் ட்ரெபிசாய்டல் கேட்டிருக்கிறதுனால ஸோ வி ஆர் டேக்கிங் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் dx dy க்கு பிட்வீன்ல இருக்கிற வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் எடுத்துக்கோங்க ஸோ எக்ஸ் க்கு லிமிட்டுக்கு உங்களுக்கு இன்டர்வல கொடுத்துருக்குறாங்க 0 to 1 வித் ஹெச் இஸ் ஆல்சோ கிவன் ஸோ இது வந்து வித்தியாசம் வித்தியாசமாக கொடுப்பாங்க ஹெச்க்கு வேல்யூ அது பிரச்சனை இல்லை 0.5 கொடுத்துருக்கறதுல 0 0.5 1 எக்ஸுக்கு வேல்யூ ஒய் 0 to 1 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ 0 k = 0.25 அதனால இந்த வேல்யூ ஸோ இனி வந்து ட்ரெபிசாய்டல் ரூல் பை த ட்ரெபிசாய்டல் ரூல் அப்படின்னு ஃபார்முலா ஸோ ஐ ஈக்குவல் டு ஹெச் கே பை 4 × HK by 4 into என்ன வரும் அப்படின்னா சம் ஆஃப் தி ஃபோர் கார்னர் சம் ஆஃப் தி ஃபோர் கார்னர் வேல்யூ பிளஸ் 2 × ரிமைனிங் பவுண்டரி ரிமைனிங் வேல்யூஸ் ஆஃப் பவுண்டரி ரிமைனிங் வேல்யூஸ் ஆஃப் பவுண்டரிஸ் பிளஸ் 4 × இன்டீரியர் வேல்யூ இன்டீரியர் வேல்யூ அப்படின்னு வந்துடும் ஸோ ஹைச்சுக்கு வேல்யூ 0.5 கேக்கு வேல்யூ 0.25 by 4 ஸோ 4 கார்னர் இதுதான் 4 கார்னர் வேல்யூ ஸோ இந்த இது வந்து ஒரு கார்னர் இல்லையா ஸோ 4 கார்னர் வேல்யூ ஸோ 1 + 0.5 + 0.5 + 0.333 ஸோ இது 4 கார்னர் ப்ளஸ் 2 × பவுண்ட்ரியில் இருக்கக்கூடிய ரிமைனிங் வேல்யூ ஸோ இந்த 4 இதான் இது ஒரு பவுண்ட்ரி ஸோ இது ஒரு பவுண்ட்ரி இந்த பாக்ஸினுடைய பவுண்ட்ரி இது புரிஞ்சு இல்லையா ஸோ பவுண்ட்ரி ஆஃப் திஸ் ஸோ இப்போ இது வந்து பவுண்ட்ரி இது பவுண்ட்ரி ஸோ பவுண்ட்ரியில் இருக்கிற ரிமைனிங் நோட்ஸ் வந்து 0.667 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 0.444 ப்ளஸ் 0.4
plus 0.36 plus 0.4 plus 0.5714 plus 0.667 plus 0.8 plus 4 into interior boundary corner vandichi boundary la vandichi interior value this is the interior value 0.5714 plus 0.5 plus 0.444 so using calculator so we can get the answer 0.5319 0.5319 so this is our required answer so very simple question we are expecting 8 or 16 mark question for the university examination for third unit la vandu so numerical differentiation appadina integration appadina kekkanga simpson rule so trapezoidal rule simpson trapezoidal rule of single integral so simpson rule of single integral trapezoidal rule for double integral simpson rule of double integral so I eduthukenga So integral 1 to 2 dx dy by x plus xy xy அப்படினா x plus y அப்படினு கொடுத்திருக்காங்க இதே மாதிரி கேட்பாங்க x plus y using the trapezoidal rule with delta x is equal to delta y equal to 0.25 அப்படினு கொடுத்திருக்காங்க 0.25 அப்படினு கொடுத்திருக்காங்க சோ இந்த ப்ராப்ளத்தை இதே மாடல்ல நீங்க வந்து வொர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் so you can get the answer very easily So next problem is evaluate integral 1 to 1.4 integral 2 to 2.4 dx dy by xy using trapezoidal rule and Simpson rule verifying your result by the actual integration. So இது வந்து ஒரு அழகான questions ஒரு double integral evaluate பண்ணனும் சோ யாரை யூஸ் பண்ணனும்னு சொல்லி இருக்காங்க trapezoidal rule ஐயும் Simpson rule ஐயும் யூஸ் பண்ணுங்க So, actually, you integrate the answer. So, you apply the rule, verify the answer. So, you can see the answer. So, we will evaluate the answer. So, we will evaluate the answer. To find the double integral, so I evaluate the answer. 1 to 1.4, 2 to 2.4, dx dy by xy. So dx dy by xy அப்படி நம்ம எடுத்துக்கறோம் சரிதானா சோ இது இது வந்துச்சு உங்களுக்கு இப்போ இந்த ப்ராப்ளத்துல வந்து நமக்கு என்ன வேணும் அப்படினா f(xy) சோ f(xy) and f(xy) யார் அப்படினா let say f(xy) double integral க்கு dx dy க்கு between ல உள்ள வேல்யூ 1/xy அது அப்படி எடுத்து வச்சிடுங்க So, if we have x value, proper value, so y proper value. So, if we have a measure of dina, so x varies from, so 2 to 2.4 of din 2 to 2.4 of din kudrakaranga. So, in a high value, k value, so what we can do immediately, this is important. So, men, most of the students have the big confusion. So, in the other end, it is wrong, Abdina, conjo confusion, I wrong, Columbi wrong. So, in the other end, I'm end up under the U, high chick, good, Kalyabdin, by brother Gitavila, with n is equal to 4, Abdin, Hama, assume under. So, the one the, yeah, the assume under. So our standard is 2 to 2.4 so n is equal to 4 number of interval suppose h is equal to namakku theriyum b minus a by n b na 2.4 minus 2 by 4 that is equal to 0.4 by 4 that is equal to 0.1 so therefore x value equal to 2, 2.1, 2.2, 2.3, 2.4 So, y varies from 1 to 1.4. So, with n is equal to 4. This is what we assume. Therefore, k equal to b minus a by n. So, 1.4 minus 1 by 4 that is equal to 0.4 by 4 that is equal to 0.1.
So therefore y equal to 1, 1.1, 1.2, 1.3, 1.4. So we are making the table. So or table make panano. So table make panrathu romba prachana illa kedaiyadhu. Ipo ungalku x ku value kedachu y ku value kedachu. So x equal to 1.1 1.3. So y equal 1.1, 1.1, 1.2, 1.3, 1.4. So ipo ipo nama enna seiram appadina, so x y ku oru pudhiya tabular column podrom. So idu vandu x eduthukenga y eduthukenga. X ku value 2, 2.1, 2.2, 2.3, 2.4. அதே மாதிரி இங்க 1, so இங்க 1.1, so 1.2, so 1.3, so 1.4. So 1.4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே எடுத்துக்கிறோம். ஸோ 1.4. ஸோ இப்போது இதில் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் உங்களுக்கு தெரியும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 1/xy இருக்குது. ஸோ இதில் இந்த எக்ஸுக்கு 2, ஒய் இருக்க இடத்துல 1 அதில் போட்டிங்கன்னா ஸோ 1/2, 0.5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு வேல்யூஸையும் நீங்கள் ப்ராப்பராக கவனமாக கண்டுபிடிக்கணும். 0.4762, 0.4762, 0.4545, 0.4545, ஸோ அப்புறம் 0.4348, 0.4348, ஸோ அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா 0.4167, 0.4167. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பாக்ஸ்லையும் டேபிள் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். 0.45, 0.4545. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா 0.4329, 0.4329. ஸோ அப்புறம் 0.4132, 0.4132, 4132. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா 0.3953, 0.3953, யூஸிங் கால்குலேட்டர் 0.3472, 0.3472. அடுத்த காலம் 0.4167, 0.4167, 0. ஸோ அடுத்த வேலை என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.3968, 3968. ஸோ அப்புறம் வந்து 0.3788, 0.3788. ஸோ அப்புறம் 0.3623, 0.3623, 0. என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3472 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்புறம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 0.3788 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்புறம் அடுத்தது நெக்ஸ்ட்டு கா ரோ எப்படி 3.3846, 0.3846. ஸோ அப்புறம் அடுத்த வேல்யூ 0.3663, 0.3663. ஸோ அப்புறம் அடுத்த வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.3497, 0.3497. ஸோ அப்புறம் அடுத்த வேல்யூ 0.3344, 0.3344. ஸோ அப்புறம் 0.3205, 0.3205. ஸோ அப்புறம் அடுத்த லாஸ்ட் ரோ எப்படி ஃபில் பண்ணலாம் 0.35, 0.3571. ஸோ அப்புறம் 0.3401, 0.3401. ஸோ அப்புறம் அடுத்த வேல்யூ 0.3247, 0.3247. ஸோ அப்புறம் அடுத்த வேல்யூ 0.3106, 0.3106. ஸோ அப்புறம் 606. ஸோ அப்புறம் அடுத்த வேல்யூ 0.2976, 0.2976. ஸோ ஒரு டபுள் இன்டெக்ரல் ட்ரெப்பிசாய்டல் சென்சன் ரூல் யூஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா டேபிள் மஸ்ட். ஸோ இங்கே வந்து வெறும் டபுள் இன்டெக்ரல் மட்டும் கொடுத்துருக்குறாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துருக்குறோம், எக்ஸுக்கு ரேஞ்சு கொடுத்துருக்குறாங்க, ஹைச் கொடுக்கல. அப்போ நாமவே என்ன வந்து 4 இன்டர்வல் அப்படின்னு அசியூம் பண்ணுறோம்.
So, h equal to b minus a by n, h க்கு வேல்யூ கிடைச்சிருது, x அதை வச்சு பிரிச்சுக்கிறோம். ஸோ y க்கு ரேஞ்ச் இருக்குது, n நம்ம அசியூம் பண்ணி k கண்டுபிடிக்கிறோம். ஸோ y க்கு வேல்யூ அதை வச்சு பிரிச்சுக்கிறோம். ஸோ அப்புறம் டேபிள் மஸ்ட் இது போட்டாச்சு. என்ன ட்ரெபிசாய்டல் ரூல், ட்ரெபிசாய்டல் ரூல் லாஸ்ட் ப்ராப்ளம், லாஸ்ட் ப்ராப்ளம் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் ட்ரெபிசாய்டல் ரூல். So first trapezoidal rule, so I equal to hk by 4 into 4 corner value, corner value 2 into remaining value of the boundary, so from plus 4 into interior. So interior idhila apply panninga ungalku I equal to enna kedaikum appdin pathinga 0.0614 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ ஐக்கே வேல்யூ ட்ரெபிசாய்டல் ரூல் அப்ளை பண்ணும்போது வில் கெட் ஆன்சர் வெரி ஈஸிலி. ஸோ ஆல்ரெடி இது லாஸ்ட் ப்ராப்ளம் வி கேன் சீனா அதை பார்த்துருக்கிறோம் இல்லையா, அதே மாடல் அப்ளை பண்ணும்போது வில் கெட் த ஆன்சர். ஸோ நம்ம சிம்சன் ரூல் அப்ளை பண்ணணும். செகண்ட் வந்து சிம்சன் ரூல் அப்ளை பண்ணும்போது, சிம்சன் ரூல் அப்ளை பண்ணுறதுக்கு வி ஹாவ் டூ வே, 1 4 1 way 1 4 1 way 1 4 1 way 1 4 2 4 1 way. இதில் எந்த வேயை நம்ம இங்கே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இஸ் ஷார்ட்கட் மெத்தட் டு எவாலுவேட் தி சிம்பிள் டபுள் இன்டெக்ரல் ஆஃப் சிம்பிள் சிம்சன் ரூல். ஸோ அப்போ நம்ம இதுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போ இது தேவையில்லை உங்களுக்கு இந்த இடம். ஸோ இப்போ நம்ம இந்த டேபிள்லையே இது ட்ரெபிசாய்டல் முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸோ இது ஃபோர் கார்னர் ட்ரெபிசாய்டலுக்கு 4 கார்னர் எடுப்பீங்க. ஸோ அப்புறம் 2 இன்ட்டு அதுக்கு இன்டீரியர் அந்த பவுண்ட்ரியில் இருக்கிற ரிமைனிங் நோட்ஸ் எடுப்பீங்க. ஸோ அப்புறம் இன்டீரியர் எடுப்பீங்க. ஸோ இது நமக்கு சிம்சன் ரூல் அப்ளை பண்ணும்போது இது 1 இந்த வேல்யூலேருந்து தொடங்குங்க, 4 2 4 1 வே. ஸோ இதே மாதிரி இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 1 4 2 4 1 வே. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து 1 4 2 4 1 வே 1 4 2 4 1 வே. ஸோ இப்போ நமக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. 1 into 1 என்ன வரும் அப்படின்னா 1. ஸோ அப்புறம் 1 into 4 என்ன வரும் அப்படின்னா 4, ரவுண்ட் போட்டு எழுதுங்க. 1 into 2 என்ன வரும் அப்படின்னா 2. 1 into 4 என்ன வரும் 4. 1 into 1 1. 4 into 1 என்ன வரும் அப்படின்னா 4. 4 into 4 என்ன வரும் அப்படின்னா 16. ஸோ அப்புறம் 4 into 2 என்ன வரும் அப்படின்னா 8. ஸோ 4 into 4 என்ன வரும் அப்படின்னா 16. 4 into 1 என்ன வரும் அப்படின்னா 4. ஸோ அப்புறம் 2 into 1 என்ன வரும் அப்படின்னா 2. 2 into 4 என்ன வரும் அப்படின்னா 8. 2 into 2 என்ன வரும் அப்படின்னா 4. 2 into 4 என்ன வரும் அப்படின்னா 8. 2 into 1 என்ன வரும் அப்படின்னா 2. ஸோ அப்புறம் வந்து 4 into 1 என்ன வரும் அப்படின்னா 4. 4 into 4 என்ன வரும் 16. ஸோ 4 into 2 என்ன வரும் அப்படின்னா 8. 4 into 4 16. ஸோ அப்புறம் 4 into 1 என்ன வரும் அப்படின்னா 4. ஸோ அப்புறம் இங்கே வந்து 1 into 1 என்ன வரும் 1. ஸோ 1 into 4 என்ன வரும் அப்படின்னா 4. 1 into 2 என்ன வரும் அப்படின்னா 2. 1 into 4 என்ன வரும் 4. 1 into 1 என்ன வரும் 1. ஸோ இதில் வந்து ஈஸிலி வி கேன் மேக் இட் த ஃபார்முலா. ஸோ தி சிம்சன் ரூல் ஃபார்முலா இஸ் I equal to HK by 9 into. So HK by 9. HK value namakku theriyum. So HK by 9 into. HK by 9 into sum of the 4 corner. அப்படி அந்த வேல தான் வரும் உங்களுக்கு. So HK value namakku theriyum 0.1. K value 0.1 by 9. ஸோ 1 into 1 பாக்ஸ், 1 பாக்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ 4 கார்னரில் மட்டும்தான் இருக்கும். 0.5 ப்ளஸ் ஸோ அப்புறம் 0.4167 ப்ளஸ் 0.2976 ப்ளஸ் 0.35 0.3571 ப்ளஸ் 2 into. ஸோ 2 ரவுண்ட் சர்க்கிளில் 2 எந்தெந்த பிளேஸில் வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ரோவில் 2 into ஃபஸ்ட் ரோவில் என்ன இருக்குது அப்படின்னா 0.4545 ப்ளஸ் செகண்ட் ரோவில் 2 இருக்குதா பாருங்கள், இல்லை தேர்ட் ரோவில் 2 இருக்கா பாருங்கள், 0.4167 ப்ளஸ். ஸோ அப்புறம் இங்கே வந்து 0.3472 ப்ளஸ் தேர்ட் ஃபோர்த் ரோவில் 2 இருக்கா பாருங்கள், 1 2 3 ஃபோர்த் ரோவில் கிடையாது, ஸோ அடுத்த ரோவில் 2 இருக்கா பாருங்கள், 0.3247. ஸோ வேறு 2 எதுவும் கிடையாது ப்ளஸ்.
4 into 4th first row la 4th irukiradha parunga 4 into 0.4762 plus 0.4348 plus second row la 4 iruka parunga 0.4545 plus so inga 4 iruka parunga 0.3788 plus at the third row la 4 0.3846 plus அடுத்தது 4 வந்து எங்க இருக்குன்னு பாருங்க 0.32 0.3205 plus அப்புறம் 4 இருக்குது 0.34 plus 0.3106 so 4 இருக்குற வேல்யூ plus 8 இருக்குற வேல்யூ பாருங்க 8th box first row ல 8 கிடையாது second row ல 8 வந்து 0.4132 plus third row ல 8 இருக்க பாருங்க 0.3968 plus அடுத்தது 0.36 36 என்ன வந்துடும் அப்படின்னா 23 plus அடுத்தது ரோல 8 இருக்க பாருங்க ஸோ 8 0.34 plus 0.3497 plus வர 8 இருக்க பாருங்க ஸோ 8 கிடையாது ஸோ வி கேன் ஃபினிஷ் தி 8 plus 16 இன்ட்ரூ 16th பாக்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ரோல கிடையாது செகண்ட் ரோல 0.4329 plus sorry 0.3953 so அப்புறம் அடுத்த ரோல 16 இருக்கா இல்ல சோ அடுத்த ரோல 0.3663 plus சோ அப்புறம் 0.3344 சோ அப்புறம் வேற 16 கிடையாது so we can finish the so we can use the calculator and we'll get the answer very easily so the calculator use பண்ணும்போது உங்களுக்கு answer 0.0613 அப்படின்னு கிடைக்கும் ஸோ கால்குலேட்டர் யூஸ் பண்ணும்போது வில் கெட் த ஆன்சர் வெரி ஈஸியஸ்ட் வே ஸோ அப்போ இது சிம்ப்சன் ரூல் அப்படிங்கிற போது எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ஸோ 141 வே இருக்குது சிம்ப்சன் ரூலுக்கு 1421 வே இருக்குது ஸோ ஒருவேளை இங்கே 1421 வே இருக்கும் இங்கே 141 மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபைவ் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா 1421 வே த்ரீ வேல்யூஸ் இருந்துச்சுன்னா 141 வே யூஸ் பண்ணிக்கணும் ஸோ அப்போ இதை வந்து நான் உங்களுக்கு சொன்ன இந்த வேல்யூ கண்டுபிடிச்ச அப்புறம் இந்த பாக்ஸ் ரவுண்ட் சர்க்கிளில் நீங்கள் ஒரு பென்சில் வச்சு இந்த வேல்யூ போட்டுக்கோங்க ஸோ ஐ ஈக்குவல் டு ஹெச்கே பை நயன் ஹெச்கே பை நயன் இன்ட்டு ஒன் இன்ட்டு அந்த ஒன் பாக்ஸ் வந்து ஃபோர் கார்னரில் மட்டும்தான் வரும் அது ப்ளஸ் 2 இன்டு 2 எந்தெந்த சர்க்கிளுக்குள்ளே இருக்கோ அது அது இன்டு அந்த பாக்ஸ் வேல்யூஸை மட்டும் எடுத்துக்கணும் 4 இன்டு அதே மாதிரி 8 இன்டு 16 இன்டு இவ்வளோ தான் வரும் ஜஸ்ட் சிம்பிளிஃபை யூல் கெட் தி ஆன்சர் ஸோ இன்னொரு பார்ட் என்ன கொடுத்துருக்கேன்னா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சரை ஆக்சுவல் இன்டகிரியேஷனை கூட எவாலுவேட் பண்ண முடியுமா ஸோ ஹவு டு கெட் த ஆக்சுவல் இன்டகிரியேஷன்ஸ் வெரி சிம்பிள் ஸோ ஐ ஈக்குவல் டு தி ஆக்சுவல் இன்டகிரல் So 1 to 1.4, 2 to 2.4, dx dy by xy. So இது வந்து 1 to 1.4, 1 by y into dy. 2 to 2.4, 1 by x into dx. So இது வந்து நமக்கு தெரியும் log y 1 to 1.4. So 1 by x க்கு log x 2 to 2.4. So limit apply பண்ணா log 1.4 minus log 1. ஸோ இதுக்கு log 2.4 மைனஸ் log 2 ஸோ இதை கால்குலேட்டர் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் யூசிங் த கால்குலேட்டர் 0.06 0.06135 அப்படின்னு கிடைக்கும் ஸோ திஸ் இஸ் ஆக்சுவல் இன்டெக்ரல் ஸோ கம்பேரிங் த ட்ரெபிசாய்டல் ரூல் வில் கெட் 0.0614 சிம்ப்சன் ரூல் 0.0613 ஸோ த ஆக்சுவல் இன்டெக்ரேஷன் வில் கெட் திஸ் ஸோ இது வந்து இப்படி ரிஸ்க் எடுத்து பண்ணுறதுக்கு இப்படி ஆக்சுவல் இன்டகிரேஷனை பண்ணிட்டு செய்திடலாமே அப்படின்னு ஒரு வேலை நீங்கள் திங்க் பண்ணலாம் ஸோ சம் ஆஃப் தி கிரிட்டிக்கல் அண்ட் டிஃபிகல்ட் ப்ராப்ளம் வி கேன் அப்ளை த ட்ரெபிசாய்டல் ஆஸ் வெல் சிம்ப்சன் ரூல் ஸோ இந்த கஷ்டமான கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு ட்ரெபிசாய்டல் சிம்ப்சன் ரூல் அப்ளை பண்ணும்போது ஈஸிலி வி கெட் த ஆன்சர் நம்ம ஈஸியாக என்ன செய்ய முடியும் ஆன்சரை கொண்டு வர முடியும் ஸோ இப்போது டபுள் இன்டெக்ரல் ஆஃப் ட்ரெபிசாய்டல் ஆஸ் வெல் அஸ் டபுள் இன்டெக்ரல் ஃபார் சிம்ப்சன் ரூல் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஸ்டடி பண்ணுங்கள் ஸோ இப்போது ஃபஸ்ட் யூனிட்டு பார்த்துருக்குறோம் நியூமெரிக்கல் மெத்தட் ஸோ ஃபஸ்ட்டு நியூட்டன் ராப்சன் மெத்தட் என்ஆர் மெத்தட் அப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா காஸ் எலிமினேஷன் மெத்தட் காஸ் ஜோர்டான் மெத்தட் காஸ் ஜக்கோபி மெத்தட் காஸ் ஜீடல் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்
So they evaluate pandrathu. So second unit apartha mattum nama enna paathirukkom appadina Lagrange's interpolation formula, Newton divided difference formula appdin paathirukkom. Third unit apartamentla so numerical integrations focus panirukrom. So trapezoidal rule of single integral, Simpson rule of single integral, trapezoidal rule of double integral, Simpson rule of double integral அப்படிங்கறதை பார்த்திருக்கோம். So இது வந்து இப்படி focus பண்ணி நீங்க கொஞ்சம் திரும்ப again you take the practice. So already I told very clearly. So numerical method அப்படிங்கற போது formula and calculator usage. So formula mind la irukano, calculator work panna theriyanum. Seridichina definitely you can get a very good mark. So adhigamana mark vaanga mudiyum. So you take a practice, writing practice definitely helps to you getting a good mark. So nalla mind la vachi work panna.